நம்ம தமிழ் மாணவர்களுக்காகவே முத முறையாக சிஎன்சி ப்ரோக்ராமிங் மொபைல் ஆப் வந்து தமிழில் டெவலப் பண்ணியிருக்கோம். அதுக்கு முதல்ல கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்வின் அகாடமி SVINACADEMY ஸ்வின் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாதிரி இதில் வந்து நாலு காலம் இருக்கும் கீழே, லாகின், ஸ்கிப், ஃபேஸ்புக், ஜிமெயில்ன்ட்டு. நீங்கள் லாகின் கொடுக்கறதுன்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் மேலே ஹோம்னு இருக்குது, அந்த ஹோமில் போனீங்கன்னா ஹோம், லேட்டஸ்ட், ஆல் வீடியோஸ், கேட்டகரிஸ் இப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வீடியோஸில் இப்போ அப்லோட் கரண்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஆல் வீடியோஸ், ஆல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே இருக்கும், லேத் இருக்கும், மில்லிங் இருக்கும், நம்ம யூடியூப் சேனல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. அடுத்து கேட்டகரி, இப்போ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஜென்ரல், சிஎன்சி ஹிந்தி, சிஎன்சி இன்டர்வியூ, சிஎன்சி லேத், சிஎன்சி மில்லிங், சிஎன்சி சிமுலேஷன், சிஎன்சி தெலுங்கு, மாஸ்டர் கேம், யூனிகிராஃபிக்ஸ், இப்போ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வச்சுருக்கும். வணக்கம், இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் வந்து இந்த சிஎன்சி கண்ட்ரோல் பேனலில் பொசிஷன் அப்படின்ற பட்டன். இப்போது நீங்கள் நார்மலாக இந்த சிஎன்சி மிஷின்ஸில் வந்து பேனல் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மானிட்டரில், POS, தட் இஸ் இதில் பட்டன் பார்த்தீங்கன்னா POS னு, POS னு பொசிஷன். பட் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஆலில் நாலு வேல்யூ காமிக்கும், ரிலேட்டிவ், அப்சல்யூட், மெஷின் வேல்யூ அண்ட் டிஸ்டன்ஸ் டு கோ அப்படின்னு காமிக்கும். இது என்ன, இது ரிலேட்டிவ், அப்சல்யூட், மெஷின் அண்ட் டிஸ்டன்ஸ் டு கோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிஷின் வேல்யூவை பற்றி பார்க்கலாம். இந்த மிஷின் வேல்யூன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டு, தட் இஸ் இந்த மிஷினுடைய ஹோம் பொசிஷன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது, தட் இஸ் மிஷின் பில்டர்ஸ், மிஷின் பில்டர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அந்த ஆக்சிஸ் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் இவ்வளோ ட்ராவல் ஆகும், ஒய் இவ்வளோ, அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷின் வேல்யூவில் பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டூவில் மூவ் பண்ணுறேன், இசட் ஆக்சிஸை மூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூவ் ஆகிறது, ஹோம் பொசிஷன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்றது இது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ், இப்போ தெரியும் பாருங்கள், இது வந்து ஹோம் பொசிஷன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்த நம்ம மிஷின் வேல்யூ அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க கொடுத்து இந்த ரிலேட்டிவ், ரிலேட்டிவ்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த செட்டிங்ஸ் ஒர்க் ஆப்ஷன்லாம் எடுக்கும் போது இந்த அந்த நேரத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேட்டிவ் மெத்தட் தான். ரிலேட்டிவ் மெத்தட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே தேவையோ அந்த பாயிண்ட்டை வந்து டெம்பரவரியாக ஜீரோ பண்ணிக்கிறது தான் இந்த ரிலேட்டிவ் மெத்தடு, ரிலேட்டிவ் ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த மிஷின் வேல்யூவை பார்த்தோம், மிஷின் வேல்யூன்றது தட் இஸ் மூவ் ஆகுது, ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி மூவ் ஆகிறது, சரிங்களா, ஃப்ரம் த மிஷின். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் போட்டு திரும்பி இசட் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இது மூணுமே ஹோம் பொசிஷன் அனுப்பிடுறோம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம வந்து ரிலேட்டிவை பற்றி பார்க்க போகிறோம். ரிலேட்டிவ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு டூவில் மூவ் பண்ணுறோம், இசட் ஆக்சிஸில் ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸை மூவ் பண்ணுறோம். அடுத்து இப்போது இப்படி மூவ் பண்ணியிருக்கும். இப்போது இந்த இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போது மிஷின் வேல்யூ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எக்ஸ், ஒய், இசட் எவ்வளோன்றது ஹோம் பொசிஷன்லேருந்து மூவ் ஆகியிருக்குன்றது. நெக்ஸ்ட் இந்த ரிலேட்டிவ் மெத்தடில் இப்போது எக்ஸாம்பிள் REL, இங்கே வந்து சாஃப்ட் சுவிட்ச் இருக்கும், அந்த சாஃப்ட் சுவிச்சஸில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், REL, ஆல் அப்படின்றது இருக்குது. இதில் ஆரியல்ன்றது ரிலேட்டிவ் மெத்தட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ், ஒய், இசட் இருக்குது, இங்கே எக்ஸ் கொடுத்துட்டு ஆரிஜின் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ டெம்பரவரியாக இந்த பொசிஷன் வந்து ஜீரோவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒய் கொடுத்துட்டு ஆரிஜின்,
கொடுத்தா y 0 ஆயிடுது. அடுத்து z கொடுத்துட்டு ஆரிஜின். இப்போது நீங்கள் திரும்பி வந்து பொசிஷனில் போயிட்டு ஆல் வேல்யூஸை பார்த்தீங்கன்னு வச்சிடலாம். ஜஸ்ட் இது ஹோம் பொசிஷன்லேருந்து இருக்கும், ஆனால் டெம்பரவரியாக இந்த பாயிண்ட் 0 0 0 இருக்கும். ஓகே, இதுதான் ரிலேட்டிவ் மெத்தட். ஓகே, டெம்பரவரியாக அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம 0 0 0 வைக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வேல்யூ ஆகாது. மிஷின் வேல்யூ வந்து எப்போவுமே வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை போட்டு நீங்கள் வந்து ஹோம் பொசிஷன் அனுப்புனா மட்டும்தான் வந்து 0 0 ஆகும். தட் இஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் போட்டுட்டு இசட் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 0 0 இது தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஷின் இது பொசிஷனில் மிஷின் இதுன்ட்டு அண்ட் தென் ரிலேட்டிவ். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஓகே, மிஷின் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் எப்போன்னா ரெஃபரன்ஸ் போட்டு அனுப்பும் போது மட்டும்தான் போகும். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் இப்போ புரிஞ்சிருக்கணும். அடுத்து நம்ம அப்சல்யூட் மெத்தடை பற்றி பார்ப்போம். இது வந்து அப்சல்யூட்ன்றது என்னென்னா, இப்போ நம்ம ப்ரோக்ராமில் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் சொல்லியிருக்கீங்க, எடிட் மோடில் போட்டு இந்த லைன் சொல்லியிருக்கோம் G00 G54 G90 X0 Y0 அப்படின்றது. இப்போது இந்த G54 ஆப்செட்டில் ஒர்க் ஆப்செட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேல்யூவை ஃபீட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ ஃபீட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த பாயிண்ட்டு தான் 0 0, திட் இஸ் நோன் அஸ் அப்சல்யூட் மெத்தட். இப்போ இந்த பாயிண்ட்டை தான் வந்து X0 Y0 எடுத்துக்கும். அதனால் இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதோ அதுதான் அப்சல்யூட் மெத்தட். இப்போ நம்ம பார்க்கலாம், இருங்க, ப்ரோக்ராம் போயிட்டோம், ரீசெட். இப்போது சிங்கிள் பிளாக் போடுறோம், போட்டுட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது M06 T01. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா G00 G90 G54 X0 Y0 ஜாபோடி சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் வந்து ஆன் ஆகிருக்கு. ஓகே, G43 Z50 H1. இப்போது இந்த Z50ன்றது தான் வந்து நம்ம இப்போ வேல்யூவாக பார்க்க போகிறோம். இந்த பொசிஷனில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மெத்தடில் காமிக்கும் X0 Y0. தட் இஸ் நம்ம இந்த ப்ரோக்ராமில் G00 G54 G90 X0 Y0 சொல்லியிருக்கோம். அந்த பாயிண்ட் தான் இங்கே X0 Y0 இருக்குது. அடுத்து இசட். இப்போது இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், G43 Z50 சொல்லியிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, ஜாப்லேருந்து 50 mm மேலே இருக்குது. இதுதான் அப்சல்யூட் மெத்தட். சரிங்களா, ரிலேட்டிவ் மெத்தட்ன்றது ஜஸ்ட்டு டெம்பரவரியாக நம்ம அந்த பாயிண்ட்டை 0 பண்ணிக்கிறதுக்கு ரிலேட்டிவ் மெத்தட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷின் வேல்யூன்றது நம்ம எங்கே இந்த ஆப்செட்டில் கொடுத்துருக்கோம், என்ன ஆப்செட்டில் இந்த வேல்யூ கொடுத்துருக்குமோ 401.164 கொடுத்துருக்குமா, இந்த வேல்யூ தான் இந்த மிஷின் வேல்யூ. சரிங்களா, இப்போது டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, மிஷின் வேல்யூ, ரிலேட்டிவ் வேல்யூ அண்ட் அப்சல்யூட் மெத்தட். அடுத்து இப்போது ஒன்ஸ் அகேன் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுது, நம்ம ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருக்கோம், G01 X-60 Y0 சொல்லியிருக்குமா. அப்போ இப்போ பொசிஷனில் பார்த்தீங்கன்னா X-60 இருக்குது. ஆல்ரெடி நம்ம இந்த G43 Z50 சொன்னதுனால பொசிஷனில் Z50 இருக்குது. நெக்ஸ்ட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ப்ரோக்ராமில் Z-10 இங்கே அப்சல்யூட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா Z-10 இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு G01 G42 X-45 Y0. இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா X-47.5 இருக்குது. ஓகே, நம்ம ஆனால் ப்ரோக்ராமில் வந்து X-45 சொல்லியிருக்கோம். தட் இஸ் கட்டர் காம்பன்சேஷனோட வந்து அது இது பேஸ் பண்ணி நின்று இருக்கு பொசிஷனில். நெக்ஸ்ட்டு G01 X-45 Y-45. இப்போ நீங்கள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா வித் கட்டர் காம்பன்சேஷன் நம்ம வந்து G42 கொடுத்தனால கட்டர் காம்பன்சேஷன் அவுட் சைடில் கட் எடுக்குது. இப்போது இந்த அப்சல்யூட் மெத்தட் புரிஞ்சுருக்கோங்க நினைக்கிறேன் உங்களுக்கு, இது சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகியிருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க பொறுத்து டிஸ்டன்ஸ் டு கோ. சப்போஸ் இந்த டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் மூவ் ஆகுது. அந்த மூவ் ஆகிற நேரத்தில் இடையில நம்ம ஸ்டாப் பண்ணி கரெக்டாக மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த டிஸ்டன்ஸ் டு கோ. இப்போது
டூல் மூவ் ஆகிட்டு இருக்கு, இடையில நம்ம ஸ்டாப் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் இந்த டிஸ்டன்ஸ் டு கோல் வந்து இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அடுத்த லைனுக்கு எவ்வளோ போகணும் அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த டிஸ்டன்ஸ் டு கோ. ஒரு லைன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்றது தான், சரிங்களா? இதுதான் டிஸ்டன்ஸ் டு கோ. ஒரு நான் காமிக்கிறேன் திரும்பி. ஓகே, இப்போது இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக வந்திருக்கு. இதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ரீசெட். ஓகே, ஒன்ஸ் அகேன் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் டு கோ, இப்போ நான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, டூல் ரன் ஆகிட்டுருக்கும் போது இடையில வந்து சைக்கிள் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னும் வந்து எவ்வளோ அந்த லைன் முடியறதுக்கு இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்றத சொல்லுது. எக்ஸ் வந்து இன்னும் 41.304 mm மூவ் ஆகணும் அப்படின்றது சொல்லுது. அடுத்த லைனில் இன்னும் எவ்வளோ மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டிஸ்டன்ஸ் டு கோ, சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெஷின் வேல்யூனா என்ன, ரிலேட்டிவ்னா என்ன, அப்சல்யூட்னா என்ன, டிஸ்டன்ஸ் டு கோ என்ன அப்படின்றத உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.